வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக டெக்னிக்கல் எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோகவித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாகவே சர்க்கரை நோயின்றது வந்துட்டு கொஞ்சம் 40 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு, அதுவும் வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 28-30 ரீச் ஆகும் போதே ரொம்ப உடல் மெலிதல், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுனால டாக்டரை போய் அணுகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்ற தெரிய வருது. இவ்வளோ சீக்கிரமாக சர்க்கரை நோய் வரத்துக்கான காரணம் என்னவா இருக்குது? அதை எப்படி நம்ம எளிதில் குணமாக்கலாம்? ஓகே, இப்போது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் நீர்மேகம் அல்லது மதுமேகம் சொல்கிறாங்க. ஏன்னா மது அப்படின்னா ஜென்ரலி இனிப்பு. ஸோ இனிப்பு தன்மை வந்து மேக நோயாக யூரினில் வந்து வெளியாகிறதுனாலையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் வந்து வரலாம். இது சித்த மருத்துவத்தில் வந்து 20 வகையான டயபெட்டிஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2 மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம சுகர் லெவல் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூரின் சுகரும் செக் பண்ணிவிட்டு கூட இப்போது HbA1c அதாவது 3 மாதங்களாக ஹீமோக்ளோபினில் எவ்வளோ சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த 3 மந்த்ஸோட ரீடிங்கும் ஒரே டைமில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ரீடிங்கும் எடுக்கிறாங்க. பட் இது எல்லாத்தோட தாண்டி நம்மளோட இன்சுலின் லெவலும் வந்து பிளட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா சர்க்கரை வந்து எக்ஸஸாக இருக்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிற இன்சுலின் வந்து நல்லா சுரக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா அதை வச்சு தான் டைப் 1 டைப் 2 நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ டைப் 1 இருந்தது அப்படின்னா நம்மளோட பேன்க்ரியாஸ் கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட் செல்ஸ் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸே பண்ணுறதில்ல. பட் டைப் 2 வந்து நம்ம பார்த்தோம்னா இன்சுலின் லெவல் நல்லாவே ஹையாகவே இருக்கும். பட் வந்து பிளட் சுகரும் ஷூட் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் லெவலும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணால் தான் டைப் 1 டைப் 2 பார்க்கணும். இப்போ டைப் 1 இருந்ததுன்னா அப்படின்னா நம்மளோட கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட் செல்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மேபி அவங்களுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஃபீவர் வந்திருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், அதுக்காக அவங்க போடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த செல்ஸை வந்து அழிச்சிருக்கலாம் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னால். ஸோ அந்த மாதிரியான நிலையில் அந்த இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, செல்ஸ் ரெஜூனேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் பான்க்ரியாஸ்க்கு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து தக்க வைக்கிறதுக்கான காயக்கல்ப மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 வந்து நமக்கு இன்சுலின் நல்லாவே சுரந்து பிளட் சுகரும் ஏன் வந்து ஹைட்டே போகுது அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து இது இன்சுலின் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ குப்பைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் ஃபுல்லாகவே கிளம்ஸியாக ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா, அல்லது ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அந்த தெரியாதவங்களாம் போனால் தானே அது தெரிஞ்சவங்க யாருன்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கழிவுகள் அவ்வளோ சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீக்கினா தான் நம்ம பிரெயினுக்கு வந்து இதுதான் இன்சுலின் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து செல் ரிசெப்டார்ஸ் அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த இன்சுலின் வந்து நுழையிறதுக்கு நம்ம மூளை வந்து அனுமதிக்கும். ஸோ இந்த மாதிரியான டைப் 2 டயபெட்டிஸில் வந்து எவ்வளோ இன்சுலின் போட்டாலும், அதாவது டெய்லியுமே வந்து ஊசி வச்சு குத்திட்டே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் குறையவே குறையாது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா குடல் சுத்திக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அப்போ நஞ்சுக்கள் வெளியே நீங்கும். அடுத்து ரத்த சுத்தி கொடுக்கும்போது பழைய நஞ்சுக்களும் பழைய ஹார்மோன்ஸ், இப்போ பழைய ஹார்மோன்ஸ் தான் இங்கே மெயினான அந்த கழிவுகள் நம்ம சொல்லுவோம். ஸோ பழைய ஹார்மோன்ஸ் வந்து யார் வெளியேற்றுறதுனா லிவர் நல்லா இயங்கணும். இப்போ லிவர் நல்லா இயங்குவதற்காக இப்போது டைப் 2 வந்து இன்சுலின் நல்லா தான் சுரக்குது அப்படின்னா அவங்க மேபி அவங்க கீழநெல்லி கரிசாலை போன்ற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனாலையோ, அல்லது வாரம் ஒரு தடவை கீழநெல்லி ஒரு உருண்டையை வந்து கற்க மாதிரி எடுத்து மோரில் கலந்து குடிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு வந்து லிவர் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். பழைய ஹார்மோன்ஸ்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் சிக்னல் கரெக்டாக நடக்கும்போது செல் ரிசெப்டார்ஸ் வந்து இன்சுலின் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை டைப் 2 வந்து ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாகவே கியூர் பண்ணலாம். ஸோ டைப் 1 வந்து டிபெண்ட்ஸ் அவங்களோட செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பான்க்ரியாஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து மாறும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களோட கேள்விகள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணும்போது ஒரு 2 நிமிடம் லைனில் வெயிட் பண்ணி டிவியை பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பெயர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க குமார்? மேடம், ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? உங்களோட வயது? 58. ஓகே ஃபைன், டாக்டர் எனபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் குமார், சொல்லுங்க சார். நான் மெமுதான பேசுறேன். ஓகே, 58. கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் லவுடரா பேசுங்களேன். 58 மேடம். ஓகே,
எனக்கு வந்து நான் கிட்னி பேஷண்ட். ஓகே. எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது மேடம். கிட்னி பேஷண்ட் சுகர் சுகர் எதுவும் இருக்கா உங்களுக்கு? சுகர் இல்ல மேடம், பிபி இருக்கு. ஓகே. ஐயோ அந்த மருந்து போடாம செய்ய மாட்டது. அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் அதிகமாக சுகர் இருந்தாலும் கண்டிப்பாக கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஸோ உங்களோட பிளட் ப்ரெஷர் இப்போ நல்லா மெயின்டைன் ஆகுதா, நார்மல் ஆயிடுச்சா? புரியல. 130 மேடம். 130 இருக்கு. ஓகே, 130 இருக்கு. ஓகே, மாத்திரை போட்டு 130 இருக்குங்களா? ஆமா. ஓகே, இப்போ வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த பித்த நோய் அப்படிங்கிறது தான் பிபின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் பாடியில் வந்து பித்தம் சொல்லக்கூடிய உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ இதை தணிக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் டெய்லியுமே மிட் மார்னிங்கில் ஒரு 11 o'clock எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், இஞ்சி சாறு இதெல்லாமே வந்து நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பித்தம் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். ப்ளஸ் உங்களோட பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் சப்சைட் ஆகும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நைட்டில் வந்து நல்லா தூங்கணும். ஸோ தூங்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஜென்ரலி எந்த நோயாக இருந்தாலும் வாத பித்த கபம் வந்து அந்தந்த நிலையில் இருக்கணும். இது வந்து மிகுந்தாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பிளட் ப்ரெஷர் வந்து ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணி பெர்மனண்ட்டாகவும் கியூர் பண்ணலாம். ஸோ கிட்னியில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீயாக போகுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ யூரின் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் டயூரிட்டிக்காக இருக்கிறது வந்து நீர்முள்ளி குடிநீர். ஸோ நீர்முள்ளி குடிநீர் வந்து ஜென்ரலாக ஒரு நிறைய டயூரிட்டிக் ஹர்ப்ஸோட காம்பினேஷன் தான் அது. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடித்து அதையும் டெய்லியும் ஒரு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ மென்ஸ்க்கு வந்து டெஸ்டாஸ்டரானும் வந்து அதிகரிக்கும், ப்ளஸ் கிட்னி வந்து ப்ராப்ளமும் வந்து இது ஈஸியாக ரெக்டிஃபை ஆகி கிட்னி கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் முத்துலட்சுமி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க முத்துலட்சுமி? நாங்கள் கேரளாவில் இருக்கோம், எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம் தானே. ஓகே, ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்காக மேடம். உங்க வயசு? என் வயசு 41. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? கொஞ்சம் சத்தமா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் முத்துலட்சுமி, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு கால் மாத்திரம் ஃபர்ஸ்ட் வலிச்சா இருந்து. ஓகே. எனக்கு ஒரு கால் வலிச்சது, ரெண்டாவது ரெண்டு கோஷம், ரெண்டு கழுத்து கழுத்து பக்கத்துல ரெண்டு கை, அந்த விரல் எல்லாமே மடங்க முடியாம அப்படியே கை காலெல்லாம் இழுத்த மாதிரி ஆயிருந்து. ஓகே, ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் சொன்னாங்களாமா? ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா? இல்ல மேடம், நாங்க எங்கேயும் பார்க்கல. நாங்க கேரளாவில் இருக்கனால ஊருக்கு வர முடியாதுன்றாங்க அந்த கொரோனாவில. ஓகே. இப்ப நாங்க இங்கிலீஷ் மருந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் கூட குறையல. அதான் உங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, பட் உள்ளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவா என்னன்னு பாருங்க. ஏன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி தப்பா செயல்படும் போது உங்களுடைய சொந்த செல்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் போது குட்டி குட்டி ஜாயிண்ட்லாம் கூட இன்ஃபெக்ஷியஸாக உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அப்போ கை கால் வந்து நீட்டி மடக்க முடியாமல் மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலில் எந்திரிச்சோடனே வந்து கழுத்து திருப்பக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா போன்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து நேரோவாகி உங்களுக்கு வந்து நார்மலாக செய்யக்கூடிய வேலைகள் கூட செய்ய முடியாமல் போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து குடல் சுத்திக்கு பேதிக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கும், ப்ளஸ் பிளட் பியூரிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து சித்த மருத்துவத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது கீழ் வாதம், அதாவது கீழ்னா ஜாயிண்ட்டு, வாதம்னா கேஸ். ஸோ ஜாயிண்ட்டில் போய் காற்று தங்கிறதுனால உண்டாகக்கூடிய வலி வேதனை. எதனால் ஜாயிண்ட்டில் போய் காற்று தங்குது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படுறதுனாலையும் உங்களோட உடல் வந்து உஷ்ணம் அதிகமாகி ஹீட் ஆகி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சைனவெல் ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். அப்போ அந்த ட்ரையான அந்த இடத்த வந்து காற்று வந்து நிரப்பும். அப்போ காற்று வந்து உள்ளே போய் ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் தங்கும்போது ஒரு மாதிரியான அந்த சவுண்டோட கிளக் கிளக்குன்னு ஒரு சவுண்டோட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயுமே வந்து பெயின் வரும். அப்போ நீங்கள் இப்போதைக்கு கிழங்கு வகைகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, குக்கரில் வச்ச ரைஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இருக்கக்கூடிய வாதம் வந்து தன்னிலையாகி கொஞ்சம் கிளென்ஸ் அவுட் ஆகிறதுக்கு டெய்லியும் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களான்னு பாருங்கள். பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்டவுன்லாம் முடிஞ்சோடனே முடிஞ்சால் நேரில் சென்னை டி நகரில் வந்து பாருங்கள். இல்லை இடையிலே நீங்கள் ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சு கன்சல்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600000037. ஓகேம்மா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து டாக்டர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ராணிப்பேட்டை மாவட்டம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், கொஞ்சம் தெளிவா சத்தமா பேசலாம். சரிங்க.
ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர், என்னோட பேர் சார். உங்களோட லைன் கிளியரா இல்ல, கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? என்னோட பேர் வந்து வெங்கடபதி டாக்டர். ஓகே ஓகே சார், உங்களோட ப்ராப்ளம் என்ன சார்? உங்களோட கேள்வியை கேட்கலாம். எனக்கு வந்து சார் உங்களோட லைன் கிளாரிட்டியா இல்ல சார், டிவி பார்க்காம போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் தெளிவா பேசலாம் சார். உங்களோட கேள்வி என்ன? வந்து சுகர் பேஷண்ட் மேம். ஓகே. எனக்கு வந்து வைட்டமின் 5 டேப் போடுறாங்க சார். உங்களோட லைன் அந்த கிளாரிட்டியா இல்ல, சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. எத்தனை வருடங்களா இருக்கு சார்? 7 வருஷமா இருக்கு டாக்டர். 7 வருஷமா சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கு. ஓகே. என்ன டைப் ஆஃப் சுகர் தெரியுங்களா? அதாவது டைப் 1ஆ டைப் 2ஆ? வந்து டைப் 2 மேடம். டைப் 2. ஓகே. உங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து பான்கிரியாஸ்ல சுரக்குது, பட் உங்களுக்கு வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாடியில ரிசெப்டார்ஸ் இல்ல, கரெக்ட்டுங்களா? இன்ன ப்ராப்ளம் நீங்க மோஸ்ட் சரியா சொன்னீங்க. சார் உங்களோட லைன் கிளாரிட்டியா இல்ல சார், அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது தெளிவான முறையில் உங்களோட கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேடம், நாமக்கல்ல இருந்து சுகுமார் பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் மேடம் கேட்கணும், பான்க்ரியாஸ் பத்தி கேட்கணும் மேடம். ஓகே ஃபைன். உங்களோட வயது? 40ங்க மேடம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். இப்ப ஒரு 20 நாளைக்கு முன்னாடிங்க மேடம் அப்டம் பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேங்க மேடம். ஓகே. சிடி ஸ்பிளைன் போட்டு பார்த்தா பான்க்ரியாஸ் இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். ஓகே. ஒருத்தர் வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து கிரானிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தா எல்லாமே நார்மலா இருக்குது மேடம். ஓகே. உங்களுக்கு ஆல்கஹால் ஹேபிட் எதுவும் இருந்ததா? ஆல்கஹால் ஹேபிட் எதுவும் இருந்ததா? இல்லைங்க மேடம், அது ஜஸ்ட் அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணது மேடம். ஓகே. உங்களோட ஹிஸ்டரி என்ன? என்ன வர்க் பண்றீங்க? நைட் ஷிஃப்ட்ல எதுவும் வர்க் பண்றீங்களா? இல்ல இல்லங்க மேடம், நான் வந்து வீட்ல தான் இருக்கேன் மேடம். நான் வந்து மேனேஜரா இருக்கேன் மேடம், ட்ரான்ஸ்ஃபர்ல. ஓகே. இப்போ வந்து எந்த ஒரு மெடிசினும் இது வரைக்கும் கொடுக்கலங்க மேடம், இந்த பான்ட்ரெக்ஸோல் இது மட்டும் தான் கொடுத்துட்டாங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு. ஓகே. உங்களுக்கு பான்க்ரியாஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படினா கண்டிப்பா அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலோட ரீசனாக இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட ஹிஸ்ட்ரியும் தேவை. அதாவது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்குது, பிளட் ப்ரெஷர் எதுவும் இருக்கா, உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுதா, நைட்டில் கரெக்டாக தூங்குறீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ப்ராப்பரான ஆலோசனை கொடுக்க முடியும். ஸோ தற்சமயத்துக்கு வந்து உங்களோட பாடி வந்து ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் எக்ஸ்டர்னலாக தொப்புல வந்து கொஞ்சம் விளக்கண அப்ளை மாதிரி பண்ணுற மாதிரி பாருங்கள். இது வந்து தற்சமயத்துக்கு உங்களோட பெயின் வந்து சப்சைட் பண்ணும். அடுத்து சுகருக்கு பான்க்ரியாஸ் எல்லாத்துக்குமே நல்லது வெந்தயம். வெந்தயம் ஊற வச்சு அதை டெய்லியும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பட்டாபுரம்ல இருந்து பேசுறேன். ஜெசிங்கா. ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்காக, என்னோட ரிலேட்டிவ் ஒரு பிரதர்க்காக. ஓகே ஃபைன்மா, கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம், பால்ல வந்து பிளாக்கா ஒரு சின்ன மச்சம் போல வருது, வந்த உடனே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது மேடம் அது. ஓகே. அதுக்கப்புறம் நாக்குல வந்து ஃபுல்லா பிளாக்கா விழுது. நாக்குலயும் உங்களுக்கு வந்து டிஸ்கலரேஷன் இருக்கு, பிளஸ் கால்லயும் வந்து பிக்மெண்டேஷன் கருப்பு கலர்ல வருது அப்படின்னா இது லைக்கன் பிளான்ஸ் இன்ஃபெக்ஷனா இருக்கும். ஸோ தோல் நோயை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்த்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட அஃபெக்டட் பேட்ச் ப்ளஸ் உங்களோட டங்கு ரெண்டையுமே வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து 9600000037 கணிச்சுடுங்க. கண்டிப்பாக அது லைக்கன் பிளான்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்குறேம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், நான் கவிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நான் சொல்லுங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? போதாமா? அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு டைம் பாடி ஹீட்டா இருக்குமா?
இல்ல ஆக்சுவலா வந்து பாடி ஹீட் அதிகமா இருந்ததுன்னா பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். கேலரி பர்னிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது வெயிட் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ வெயிட் போடணும் அப்படின்னா பாடி வந்து கூலிங்கா மெயின்டைன் பண்ணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சு குளிக்க சொல்லுங்க. அதுக்கு உங்க லைன் கிளியரா இல்லம்மா, நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, மரும மெலிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, பாடி ஹீட் கம்மியா இருக்குன்னு நீங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது தெளிவா உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ, ஃபிஷரின் தாளம் வலிக்குது. ஓகேம்மா, உங்களோட வயசு என்னம்மா? வயசு 25. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே, எவ்வளவு நாள் ஆச்சுமா சிசேரியன் பண்ணி? சிசேரியன் பண்ணி ஒரு நாள், கர்ப்பப்பையுடைய அடுத்த லேயர் போய் தாக்கும் போது அடினோமயோசிஸா டெவலப் ஆகும். ஸோ பல்கி யூட்ரஸ் கண்டிஷன்ல இந்த மாதிரியான பெயின் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் பண்ணிட்டு அடினோமயோசிஸ் மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத இனிஷியலாவே பாத்துக்கிறது நல்லதுமா, இல்லை எனக்கு எக்ஸ்டர்னலாக தான் பெயின் இருக்குது, ஸ்கின்ல தான் கொஞ்சம் இச்சிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் விளக்கண்ணை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாவே போதும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் செல்விங்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க செல்வி? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசு 36. ஓகே ஃபைன் மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் செல்வி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். மேம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆனா 6 மாசத்துல மூளைவட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரிம்மா, இப்ப 2 மாசம் ஆகுது. 1 மாசம் ஃபுல்லா ப்ளீடிங் இருந்தது லைட்டாவே, இப்ப 1 மாசமா ப்ளீடிங் வரல. ஓகே, எனக்கு ஏஜ் வேற ஆயிடுச்சு, அதனால அந்த புண்ணு ஆறதுக்கு நான் என்ன சாப்பிடணும், திரும்ப எவ்வளவு நாள்ல நான் குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம்? எனக்கு பாடியும் ரொம்ப ஹீட்டா இருக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப ஹீட்டா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாங்க? மா, ஹீட்டாக இருக்குன்னா நீங்கள் டெய்லி நைட் வந்து கொஞ்சம் ரோஸ் குளுக்கு வந்து டெய்லியுமே 2 ஸ்பூன் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க. வாரம் ஒரு தடவை திங்கள் புதன் சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தண்ணி நிறையா குடிங்க, மத்தியானத்தில் இளநீர் மோர் சேர்த்துக்கோங்க, வெந்தயம் ஒரு வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க, புளி காரம் கண்டிப்பாக குறைச்சிங்கன்னா தான் பாடி வந்து ஹீட் வந்து குறையும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு காரத்தையும் புளிப்பையும் நீங்கள் விடலை அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஹீட்டாகவே தான் இருக்கும். அதனால் காரம் புளிப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, கீரைகள், வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும், இவ்வளோதாம்மா. உங்களுக்கு சீசன் கிடைக்க டைமில் நொங்கு கிடைச்சா சாப்பிட்லாம், பனங்கள் கண்டு சேர்த்து இளநீர் நொங்கு எல்லாமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு பாடி நல்லா கூலிங்காக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு ப்ளீடிங்கும் போயிட்டுருக்கு, கர்ப்பப்படைய உள் சுவர்லாம் ரணமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி மிஸ்கேரேஜ் ஹிஸ்ட்ரி இருக்கிறனால கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு மலை வேம்பாதி தைலம் உங்களோட மாதவிடாய் சமயத்தில் ஒரு 4 நாளைக்கு காலைல வெறுவயத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீராகாரத்துலையோ அல்லது சாப்பாடு வச்ச கஞ்சிலையோ நீங்கள் காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் லூஸ் டூல்ஸும் போகும், உள்ள ஏதாவது கர்ப்பப்பை அழுக்குகள் இருந்தாலும் கிளென்ஸ் அவுட் ஆகும். அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நல்லா ஆரோக்கியமானதாக இருக்காங்கிறத பாருங்கள். எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தூர்ப்பான உணவுகள் ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும். தூர்ப்பான உணவுகள்லாம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பூ, இதெல்லாம் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் கைக்கூத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ரைஸு, வால்நட்டு, நட்ஸ் இதெல்லாமே எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து கருப்பு எள்ளுருண்டையில் இருக்குது. ஸோ கருப்பு எள்ளுருண்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கனாலும் கருப்புடைய உள் படலை வந்து நல்லா வளரும், அப்போ குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக கிடைக்கும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த செரிபிள் பாலிசினால் நீங்கள் மிஸ்கேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அபார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் கணவனுடைய விந்தணுக்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து 80-120 மில்லியன்ஸ் இருக்கும், 30% மொட்டிலிட்டி இருந்து மார்ஃபாலஜியில் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிற குழந்தையில் வந்து டிஃபெக்ட் இருக்கும்.
ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆல்கோஹால் ஹேபிட்டில் இருக்காரு அல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது அதை 3 மாதமாக தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பெற்றெடுக்கும் போது தான் அது வந்து நல்லபடியான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கருவாக ஃபார்ம் ஆகும். இல்லை அவர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காரு செயின் ஸ்மோக்கரு அப்படியே நீங்கள் கன்சீவ் ஆகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியில் டிஃபெக்ட் இருக்கும்போது பிறக்கிற குழந்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிபி சைல்டாகவோ ஆட்டிசம் ஆகவோ வேறு ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள குழந்தையாகவும் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கணவனுடைய விந்தணுக்கள்லையும் மார்ஃபாலஜி லெவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும்போது சிபி சைல்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதனால் மிஸ்கேரேஜஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குழந்தை பேர் ரோஹித் மேடம், பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன் சார். குழந்தையோட வயது என்ன சார்? மேடம், யாருக்கான கேள்வி சார் இது? குழந்தையோட வயது என்ன சார்? 2 வயசு மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். குழந்தைக்கு இந்த கேம்பஸ் போறேன்ல மேடம். ஓகே, கேம்பஸ் போறதுனால எங்களுக்கு எல்ல பபிள்ஸ் மாதிரி சைடுல வருது மேடம். பேக்ஷன் ஓகே, பாம்பர்ஸ் யூஸ் பண்றதால ராஷஸ் மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருது அப்படின்றாங்க சார். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா நீங்க ஐ மீன் காத்தோட்டம் இல்ல அப்படினாவே கண்டிப்பா பபிள்ஸ் ராஷஸ் வரதான் செய்யும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ரேஷஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காட்டன் கிளாத் டயப்பர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ வர டயப்பர்ஸ் பேம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஏன்னா ஸ்கின்னு வந்து நமக்கு மூச்சு விட்டுருக்கும், நம்ம மூக்கை வந்து திடீர்னு இப்படி வச்சு அடைச்சிட்டோம்னா மூச்சோட சிரமமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோலும் வந்து அங்கே மூச்சோட சிரமமாக இருக்கும்போது அங்கே வந்து பிளெமிஷஸ்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காட்டன் டயப்பர்ஸ் வந்து அந்த புண்ணு ஆற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு நலங்கு மாவு யூஸ் பண்ணுறது நல்லது. அதுலேயே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. குப்பமேனி இலையும் முடிஞ்சால் காய வச்சு அந்த நலங்கு மாவுலே கலந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் வந்து ஈஸியாக கிளியர் ஆகும். இல்லை குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக சரியாகணும்னா குப்பமேனி இலை சாறு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ஒரு குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எடுத்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ரேஷஸ் வந்து ஈஸியாகவே கிளியர் ஆகும். அதே போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோகனட் ஆயில் நல்லா பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில் இருந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ டாக்டர், நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுகிறேன். நிச்சயமாக பேசலாமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கானதுங்க. உங்கள் வயசு என்னம்மா? 44ங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியாக கேட்கலாம். சொல்லுங்க. சரி ஆ சரி மேடம், எனக்கு கால் சுகர் இருக்குங்க. ஓகே, கால் ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க மேடம். கால் விரல் மட்டும் எப்பயுமே எரிச்சலாக இருக்குங்க. டேப்லெட் எடுத்தாலும் எடுக்கலனாலும். ஓகேம்மா, உங்களுக்கு அதாவது டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா நரம்புகள் வந்து தளர்ச்சி ஆகும். ஏன்னா யூஸ்வலாக 3 சிம்டம்ஸ் ஃபார் டயபெட்டிஸ், அதாவது ரொம்ப க்ரானிக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதி, ரெட்டினோபதி, கிட்னி செல்ஸ் வந்து பாதிப்படையும், நரம்பு செல்களும் பாதிப்படையும், கண்ணில் கூடிய ரெட்டினாவும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து அதிகப்படியான சர்க்கரை வந்து சேர்ந்துட்டே போகுது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் உங்களுக்கு எல்லாமே பிளட்டில் ஸ்டம்ப் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த கழிவு சக்கரை கலந்த அந்த கழிவுகள் வந்து எங்கேயுமே ஆக்சிஜனை கரெக்டாக கொடுக்க முடியாத அளவுக்கு ரத்தம் வந்து கேடடையுது. அதனால் வந்து நரம்புகள் வந்து தளர்ச்சி ஆகுது. அப்போ மெயினாக வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது உங்களுக்கு நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே வந்து பாதிப்படையும். மேபி உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்லாம் கூட நம்னஸ் ஏற்படும். ப்ளஸ் கால் கட்டவரலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு பகுதியாக வந்து நரம்புகள் வந்து ப்ராப்பராக சப்ளை இல்லாதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல், கால் எரிச்சல்லேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேங்க்ரீன் ப்ளஸ் டயபெட்டிக் அல்சராக மாறும். ஸோ இதுக்கு வந்து நர்வ்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அமுக்ரா சூரணம் சித்தமந்து கடையில் கிடச்சுன்னா ஜஸ்ட் டெய்லி நைட் பாலில் கலந்து குடிங்க. அடுத்து வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து சக்கரை அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சுவைக்கு அவங்க அடிக்ட் ஆகிறது புளி. ஸோ புளியும் வந்து உங்களுக்கு சர்க்கரை வதையை அதிகப்படுத்தும். ஏன்னா மாங்காய் புளிப்பாக தான் இருக்குது, அதை கொஞ்ச நாள் வச்சா இனிச்சு போகுது இல்லையா. அதேமாதிரி நீங்கள் மில்க் ஸ்வீட் வச்சுருக்கீங்க, அது ரொம்ப நாள் கெட்டு போச்சுன்னா புளிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இனிப்பு வந்து புளிப்பாக பஞ்சபூத குறுபாடுகள்னால மாறும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து புளிப்பையும் வந்து கம்மி பண்ணும். புளிப்புக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்னா தக்காளி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரிபலா கஷாயம் முடிஞ்சால் உள்ளுக்கும் குடிங்க. வெளியே எதுவும் அல்சரேஷன் மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா திரிபலா கஷாயம் வச்சு அதே நீங்கள் வச்சு அந்த அல்சர் டயபெட்டிக் அல்சர் புண்ணை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மத்தன் தைலம்னு சொல்லி பச்சை எண்ணெயின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில், அது கிடச்சிதுன்னா கொஞ்சம் லைட்டாக காட்டனில் எடுத்து டிப் பண்ணி அது மேலே அந்த புண்ணு மேலே வச்சுட்டு வந்தீங்கனாவே ஈஸியாகவே அந்த புண்கள் ஆறும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி அதாவது விரலை நீக்கணும், காலையை நீக்கணும்னு சொன்னவங்களுக்குலாம் கூட ஃபுல்லாகவே சரியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் நேம் காயத்ரி. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? நான் நாராயணபுரம் பள்ளிக்கரணை. ஓகே ஃபைன் மா, யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேடம். உங்களோட வயது? என்னோட வயது 36. ஓகே ஃபைன் மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். மேம் எனக்கு கொசு கடிச்சி சொரிஞ்சிடுறேன், அது வந்து சின்ன கை கை முட்டு கால் முட்டுல எல்லாம் சின்ன சின்னதா புண்ணா இருக்கு, அது ஆறுது, நல்லா காஞ்சி போகுது, நான் அதை ஊறும் போது சொரிஞ்சிடுறேன், என்ன அறியாம சொரிஞ்சு சொரிஞ்சு வச்சிடுறேன், அது அது ஆற விடாம பண்ணிட்டே இருக்கேன், ஊறிக்கிட்டே இருக்கு மேடம். அதான் ஓகேம்மா, நீங்க நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்வலா கருஞ்சீரகம், கிச்சிலி கிழங்கு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் நலங்கு மாவுன்னு, அதோடய கொஞ்சம் அருகம்புல் காய வச்சுட்டு அதையும் போடுங்க, வேப்பம் கொழுந்தையும் காய வச்சு அந்த இலையும் போட்டு, குப்பமெண்ணி இலையும் காய வச்சு அதையும் போட்டு நலங்கு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த கொசு கடினால் வரக்கூடிய தடிப்புகள் எல்லாமே வந்து நீங்கும். ப்ளஸ் எந்த கடி வந்து கடித்தாலும் அந்த கடி வாயில் வந்து கொஞ்சம் திருநீர் அப்படி இல்லை அப்படின்னா சங்கு பஷ்பம் நீங்கள் ஜஸ்ட் தண்ணியில் குழச்சி அது மேலே போட்டிங்க அப்படின்னாவே அது வந்து சப்சைட் ஆகிடும். ப்ளஸ் உள்ளுக்கு வந்து இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் நீங்கிறதுக்கு வெத்தலை மிளகு கஷாயம் குடிக்கலாம். ஒரு நாலு வெத்தலை கட் பண்ணி போட்டு ஒரு 10 மிளகு நீங்கள் இடிச்சு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடித்து அந்த டிகாக்ஷன் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து உள்ளுக்கு வரைக்கும் வந்து டாக்ஸின்ஸ் இருந்தால் கூட எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதனால எளிதாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தீர்வாகும். ஓகேம்மா, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் நூர்ஜகான் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க நூர்ஜகான்? திண்டுக்கல் மாவட்டம் எடை ஒட்டைங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்களுக்கு தான் மேடம். உங்க வயசு? 45 ஆகுது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். எனக்கு போன மாசம் பீரியட்ஸ் சும்மா லைட்டா தான் படுது மேடம், இந்த மாசம் 1.5 மாசம் ஆகுது, இடுப்பு வயிறெல்லாம் வலிச்சுட்டு இருக்கு மேடம், வயிறெல்லாம் பிறட்டுற மாதிரி ஒரே உமட்டல் மாதிரி இருக்குது மேடம், கை கால்லாம் ரொம்ப வலிக்குது மேடம். என்ன வயசு ஆகுதுமா? 45 ஆக போகுது மேடம். ஓகே, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து மெனோபாஸ் வரக்கூடிய டைமில் கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸாக ஸ்டார்ட் ஆகும், வந்தால் போய்கிட்டே ஒரு 15 டேஸ் போயிட்டுருக்கக்கூடிய நிலைகள், நைட் ஆனால் கொஞ்சம் உடல்லாம் வேர்த்து போகிற மாதிரி, முகம்லாம் வேர்த்து போகிற மாதிரி, ஹார்ட் ஃப்ளஷ் சிம்டம்ஸு, ப்ளஸ் ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிறது, டிப்ரெஷன், இதெல்லாம் மெனோபாஸ் சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க, மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்ப்பப்பையில் எதுவும் கட்டிக்கல் இருக்கா அல்லது கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இனிஷியலாகவே நம்ம கர்ப்பப்பை சுத்தப்படுத்துக்கிற மருந்துகள் கொடுக்கும்போது எல்லா கட்டிகள் இருந்தாலும் நல்லா கிளென்ஸ் அவுட் ஆகிடும். ஏன்னா பிஃபோர் மெனோபாஸ் நம்ம எளிதாக அதை வந்து மாதவிடாவிலேயே வெளியெடுத்துட்டு வந்துடலாம். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் உங்களுக்கு மாதவிட நின்னதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ப்ராப்பராக கிளியர் பிக்சர் கிடைக்கும், என்னத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு. ஸோ அதன் மூலமாக அதற்கான தீர்வு காணலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இது தொடர்ச்சியாக எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1ஆம் தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ், N2 டவுன்ஹால் ரோடு, மதுரை 625001. 2ஆம் தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப், 17A ராக்கின்சன் ஜங்ஷன் ரோட், திருச்சிராப்பள்ளி 620001. 3ஆம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், N369A நேரு தெரு, காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில், ராம்நகர், கோயம்புத்தூர் 641009. 4ஆம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி, N150-151 பட்டமங்கல தெரு, பசுபதி தெரு, காமராஜர் சாலை, மயிலாடுதுறை 609001. 5ஆம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா, N34F போலூர் ரோடு, திருவண்ணாமலை 606601. 6ஆம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி, N33 ஆபீசஸ் லைன், சங்கமம் ஹால் அருகில், வேலூர் 632001. 7ஆம் தேதிகளில் ஹோட்டல் SPK பார்க், N328 காந்தி ரோடு, தேரடி அருகில், காஞ்சிபுரம் 631501. 1வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட், N5 ராஜா ராம்மோகன் ராய் ரோட், சம்பங்கி ராமநகர், பெங்களூரு 560025. 2வது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல், லால் பகதூர் சாஸ்திரி ரோட், சுப்பராய பிள்ளை சத்திரம், புதுச்சேரி 605005. கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல், 29A
மதுரை ரோடு, திருநெல்வேலி 627001. ஓகே, கேம்ப் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சர்க்கரை நோய் சார்ந்து பல விதமான சந்தேகங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துருச்சுருக்கும். பொதுவாக நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே ஒரு சில குறிகுணங்கள் மட்டும்தான் சர்க்கரை வியாதிக்கான குறிகுணம்னு புரிஞ்சிருக்கு. அதை தாண்டி வேறு ஏதாவது நோய்க்காக போயிட்டு தான் ஓ சர்க்கரை இருக்குன்றதே தெரிய வருதுன்னு சொல்லலாம். என்னென்ன குறிகுணங்கள் இருக்கிறதுனால உடனே டாக்டரை போய் அணுக வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. ஓகே, இப்போது ஜென்ரலாகவே டயபெட்டிஸோட ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சிம்டம் தான், அதாவது பாலிஃபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, 3P சொல்லுவோம். ஸோ அதிகமாக யூரின் போகிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பசிக்கிறது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேருந்து எனர்ஜி நமக்கு இன்சுலின் மூலமாக கிடைக்காம சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி எனர்ஜி இல்லாமல் திருப்பி திருப்பி பசிச்சுட்டே இருக்கும். ஸோ இது மூணு தான் வந்து மேஜர் சிம்டம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு க்ரானிக்காக இது இருக்கும்போது நரம்புகள்லாம் இப்போ லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி நரம்புகள் வந்து தளர்ச்சி ஆகிறது, ப்ளஸ் கண் பார்வை வந்து மங்கிட்டே போகிறது, கேட்ராக்ட் டெவலப் ஆகிறது, இதெல்லாமே வந்து டயபெட்டிக்கோட சிவியர் சிம்டம்ஸ். ரொம்ப நாளடைவில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு வந்து யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகக்கூடிய நிலையாக, சரியான ஃபில்ட்ரேஷன் இல்லாதனால இந்த பிரச்சனைகள். இதுதான் வந்து தேரையர் அப்படிங்கிற சித்தர் வந்து பாடலையும் சொல்கிறாங்க. அதாவது நீர்மேகம் ஆனவருக்கு நாடி தானும், நீர்மயமாய் நாடி எல்லாம் பலமே கெட்டு, கார்மேகம் போலே வந்து விழுந்து எரியும் புழு போலே புரண்டு வீழும் அப்படின்னு. ஒரு புழு கொண்டே நம்ம நெருப்பில் போட்டால் துடிக்கிற மாதிரி நம்மளோட பாடியில் கூடிய நர்வ்ஸ் எல்லாமே வந்து அதோடய ஸ்ட்ரென்த்தை இழந்து ரொம்ப தளர்வாயிடுது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு சிம்டம்ஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் வந்து நிறையா பேருக்கு டெவலப் ஆகுது. இப்போ பிசிஓடி அப்படிங்கிற அந்த ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகள் வந்து வெளியேறாமல் உள்ளேயே தங்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக ஈஸ்ட்ரஜன் சுரக்குது, அதை தொடர்ந்து அதிகமாக பிரெயினில் லுட்டனைசிங் ஹார்மோன் சுரக்குது. அந்த எக்ஸஸ் எல்எச் எல்லாமே நம்மளோட இன்சுலின் எல்லாத்தையும் எடுத்துக்குது, எடுத்து டெஸ்டாஸ்டரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போது இன்சுலின் ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலின் சுரந்தும் அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. இது இல்லாமல் மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாஸ்டரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து கம்மியாகும் போதும் டயபெட்டிஸ் வந்து எளிதாக ஃபார்ம் ஆகும். அடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய பால், பால் சார்ந்த பொருட்கள், மில்க் ஸ்வீட்ஸு ப்ளஸ் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு செரண்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரலாம். ஸோ வாதத்தினால, பித்தத்தினால, கபத்தினால மூணு நாளையும் வரலாம். வாதம் அப்படின்னா கிழங்கு வகைகள், இப்போ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, அதுவும் வந்து கார்போஹைட்ரேட் சுகர் தான், அதை ஜாஸ்தியாக சாப்பிட்றது, ரைஸ் வந்து வடித்து சாப்பிடாமல் குக்கரில் வச்சு சாப்பிட்றது, அதனாலேயும் டயபெட்டிஸ் டெவலப் ஆகும். அடுத்து பித்தம் அப்படின்னா பாடி ஹீட், உடலில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது எல்லா ஆர்கன்ஸுமே வந்து வீக்கன் ஆகும். ஏன்னா என்னென்ன தாதுக்கள்லாம் வந்து ட்ரெயின் அவுட் ஆகும்போது சரியாக ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அடுத்து கபம் அப்படிங்கிறது ஃபேட், நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், அடுத்து டயபெட்டிஸ் வரும். ஸோ இன்னும் ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு பிளட்டில் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இன்னொன்றும் ஆட்டோமேட்டிக்காக கூட வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும்போது நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து சரியாக இயங்காது. அது இல்லாமல் சர்க்காடியன் ரிதமோடு நம்ம மேட்ச் ஆகி நம்மளோட வாழ்க்கை நடத்தலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆர்கனுமே வந்து ஒன்று ஒன்றா ஃபெயிலியர் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறது, கரெக்டான டைம் தூங்குறது, கரெக்டான டைம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சர்க்கரை வியாதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? நமஸ்தே மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க தனசேகர்? திருச்சி, திருச்சியில இருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கா மேடம். உங்க வயசு? 43 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ சார், நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம், இடுப்பு பெயினா இருக்கு மேடம். ஓகே, ஏதோ எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? ஸ்கேன், எக்ஸ்ரே ஏதாவது? ஒன்றும் எடுக்கல மேடம். ஓகே, இடுப்பு வலி அப்படின்னா உங்களுக்கு லம்பார் ஸ்பாண்ட்லோசிஸ் டெவலப் ஆகும்போது, சம்டைம்ஸ் நீங்கள் ஜாஸ்தியாக பைக் ரைட் ட்ராவல் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க, அல்லது வெயிட் ஏதாவது தூக்குற மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து லோவர் பேக் வந்து தேஞ்சிட்டே வரும். ஏன்னா எந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஃப்ரிக்ஷன்னால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதோட சக்தி இழந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட்டு நடுவில்கூடிய நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகும். அப்போ நாளடைவில் வந்து உங்களுக்கு வலி வந்து ஒரு சைட் காலுக்கு வந்து ரேடியேட் ஆகும், ஏன்னா சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆனதுனால. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இடுப்பு வலி வராமல் இருக்கணும், அது 43 வயசில் அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்து களி, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் வெந்தய களி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் பால், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அதுவே ஒரு
செமிசாலிட் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த களியும் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. நான் எதுக்காக நல்லெண்ணெய் நல்லெண்ணு சொல்கிறேன்னா, ஈஸ்ட்ரஜன் நேச்சுரலாக நல்லெண்ணெயில் இருக்குது, ப்ளஸ் கருப்பு எலில் இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா எல்லா ஜாயின்ஸும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ப்ளஸ் விட்டமின் டி வந்து நல்லா சிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் வந்து ஈஸ்ட்ரஜனுக்கு இருக்குது. ஸோ ஆண்களுக்கும் வந்து கருப்பு எல் ப்ளஸ் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ உளுந்து களி ஒரு நாளைக்கு, மீன் வாரத்தில் ஒரு நாள், அதுக்கப்புறம் வெந்தயக்களி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒயிட் சுகர் வந்து டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் போடக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட போன்ஸை வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்துது. அதனால் கருப்பட்டி, பனவெல்லம், தேன் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்கு மாறுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மில்லட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திணையில் வந்து நிறைய அதிகப்படியான கால்சியம் இருக்குது. ஸோ தினமாவு, தினமாவு உருண்டை அந்த மாதிரி சாப்பிடுங்க. பால் நல்லா ஆர்கானிக் மில்காக கிடச்சிதுன்னா காலைல ஒரு கிளாஸ், நைட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறது உங்களோட போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் விட்டமின் டியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விட்டமின் டி வந்து நிறையா உங்களுக்கு வந்து வெயிலில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது மூலமாக கிடைக்கும். ஸோ ஈவினிங் வெயிலில் ரொம்ப ரொம்ப விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ரிசர்ச்சும் சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. ப்ளஸ் இதாலேயும் வந்து மாலை வெயில் தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 to 5 o'clock இந்த சன்செட் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களோட பாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும்போது போன்ஸ் எல்லாமே, போன் டென்சிட்டி எல்லாமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கலைன்னா உங்கள் பாடி வந்து டிஹைட்ரேட் ஆகும்போது போன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய சைனோவேல் ஃப்ளூயிடும் சேர்ந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால் தண்ணியும் நிறைய குடிச்சு ஹைட்ரேட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா போன்ஸ் சம்பந்தமான வழிகள் வராது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி சர்க்கரை வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு உணவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம என்ன மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்றதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. பழங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்றாங்க, சர்க்கரைக்கு பதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் எடுத்துக்கலான்றாங்க. எதெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது மேம்? ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து அஸ்பார்டமைன் இருக்குது. ஸோ அது வந்து மொத்தமாக எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸில் கூடிய ஹார்மோன்ஸையும் வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்க்கு போகாமல் கொஞ்சோண்டு அதிமதுரம் போட்டாலே ஓரளவுக்கு ஸ்வீட் கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஸ்டிவியா அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஸ்வீட்னஸ் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது, அதுவும் ஒரிஜினலாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சுகர் ஃப்ரீ இந்த மாதிரி அஸ்பார்டமைன் கலந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து கட் பண்ணிக்கிற நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு பணங்கள் கண்டு பணவெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறனால மேஜராக ப்ராப்ளம் வராது. ஸோ மெயினாக எங்கேருந்து இந்த சர்க்கரை வியாதி ரொம்ப டிராஸ்டிக்காக அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் வந்ததுலேருந்து தான். ஸோ குக்கர் வாங்கி வச்சுட்டா வேஸ்ட்டாக போயிடும் நினச்சா பருப்பு இந்த மாதிரியான தால் ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரைஸ் வந்து வடிச்சிட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பாலிஷ் போட்டு வெள்ளை வெள்ளையேனு சாப்பிட ஆரம்பிச்சதுல தான் இந்த பிரச்சனை. ஸோ அதனால் கொஞ்சமாவது கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ், இப்போ பாஸ்மதி ரைஸ்லேயும் ப்ரௌன் ரைஸ் கிடைக்குது. அதாவது ப்ரௌன் ரைஸ்னால் உங்களுக்கு யூஸ்வலாக வந்து வெளியிருக்கூடிய மீசோகார்ப் எண்டோகார்ப் லேயர்லாம் தாண்டி உங்களுக்கு எண்டோகார்ப் அப்படிங்கிறது உள் சுவர், அந்த லேயரோடு சாப்பிடும்போது அதில் ஃபைபர் கரண்ட் இருக்கிறனால நம்ம சாப்பிட்டோன்னே சுகர் இமீடியட்டாக குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி பிளட் சுகர் அதிகப்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரௌன் ரைஸ்க்கும் மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.